சினிமான்றது அடல்ட்ஸ்க்கான மீடியம். அதனால தான் ஒருவேளை குழந்தைங்க பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லையோ அப்படின்றதுக்காக கார்ட்டூன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாவில் இந்த அடல்ட்டுக்கான மீடியம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருவோம்ல, அப்போ அது பியூர் சினிமாவாக இருக்கணும். அப்படி சமீப காலத்தில் வந்த ஒரு பியூர் சினிமாவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் சானிக் காகிதம். சானிக் காகிதம்னா என்ன அப்படின்னு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் போய் எல்லாருமே கேட்டிருந்தேன். அந்த பேப்பர் மழை பெஞ்சாலே நாரமா அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிடச்சிது. ஸோ அந்த சானிக் காகிதம்ன்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டேலு, ஒரு ரிவெஞ்ச் சாகா. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபிலிம், இட்ஸ் எ ரீடெல்லிங் ஆஃப் அருண் மாத்தேஸ்வரன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆன் ரிவெஞ்ச். அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ரிலாஜி எடுக்க போகிறார்னு நினைக்கிறேன். அடுத்து தனுஷ் வச்சு வர அது எந்த லெவலில் இருக்க போதோ, அந்த கேப்டன் வந்து யார் யாரெல்லாம் கரகரான்னு இருக்க போகிறாரோ. ஸோ சானிக் காகிதம் வந்து ஃபஸ்ட்டு கூடோஸ் டூ செல்வராகவன் அண்ட் நம்ம கீர்த்தி சுரேஷுங்க. கீர்த்தி சுரேஷ்க்காக ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணால் கீர்த்தி சுரேஷ் அப்படியே முதுகில் கோல்பட்டி வீரர் லட்சுமி மாதிரி அருவாள் வச்சுட்டு வராங்க. சும்மா சொரியுதே சி அரிக்குதேன்னு சொரிஞ்சால் கூட அப்படியே ஒரு கொபக்க போகணும்னு ரத்தம் கொட்டிடும். அந்த லெவலில் வந்து ஒரு ரத்தம் தெரிக்க. இப்போ நீங்கள் மிக்ஸி இருக்குல்ல, தக்காளி சட்னி அரைக்கிறீங்க, மேலே மூடி போட மறந்துட்டீங்க அப்படின்னு அடித்தா ஒரு ரத்தம் ஒன்று வரும்ல, அந்த லெவலில் தான் அங்கே படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அருண் மாத்தேஸ்வரன் இந்த படத்தை எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இந்த கிராஃப்ட் மேலே ஒரு பயங்கரமான கண்ட்ரோல் இருக்கிறதுனால ராக்கியோட பேட்டர்ன்லேயே சில கட் பேட்டர்ன்ஸு, சில கேமரா மூமெண்ட்டு இந்த படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீர்த்தி சுரேஷை பாராட்டுறோமோ. ஏன்னா ஆஃப் பீட்டாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி அப்படியே வந்து புழுதி பறக்க கீழே விழுந்து ஏதாவது இருட்டாக ஒரு ஷாட்டில் அழுதாக வந்து வா வாட் அ ஃபென்டாஸ்டிக் அப்படின்றோம். கீர்த்தி சுரேஷ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோயின், ஒரு கேண்டி ஃப்ளாஸாக, ஒரு ஐ கேண்டியாக சில படங்களில் க்யூட்டாக வந்துட்டு போகிறவங்க மட்டும் நினச்சா அவங்க மகாநட்டியில் ஒரு ரோலை பண்ணி அவங்க நேஷனல் அவார்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்களான்னு கேட்காதீங்க. அவங்களோட சின்ன வயசு பொண்ணுக்கும் அதே மாதிரி இங்கே மச்சம் வச்சு சூப்பராக அருண் மாத்தேஸ்வரன் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம செல்வராகவன் அவர்கள் இப்போ தான் தெரியுது, அதாவது பீஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் இப்போ தான் தெரியுது அவர் நடித்ததை சில பேர் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் ஸ்க்ரீனில், அதுக்கே அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ செல்வராகவனோட பாடி லாங்குவேஜ், சங்கையான்ற கேரக்டருக்காக அவர் காமிச்சிருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து வாக்குலேருந்து ஆரம்பித்து அடிபட்டதுக்கப்புறம் அந்த டப்பிங்கில் வலிக்காக துடிக்கிற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் சினிமான்னு சொல்லிட்டோம், அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரியான அப்படியே டிஸ்கஸ்டிங்கான ஐயோ அப்படின்னு கண்ணை மூடிக்கிற சில காட்சிகள் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து காமிக்கலான ஒரு ஆங்கிள் இருக்குது, சீரியஸான ஒரு ஆங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு அனிமேட்டடான ஆங்கிள் ஒன்று, அதை பற்றி நம்ம சொல்லிடுவோம். இப்போ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாச்சுரி வார்னிங் போடுறாங்க, என்னென்னா டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வரும்ல, அந்த டிஸ்க்ளைமர் ஸ்டாச்சுரி வார்னிங். அதாவது அது எவ்வளோ வேடிக்கையான ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஒரு யூனோ கம்யூனிகேஷன் தான், பட் தம்ம அடிக்கிறவங்க அதை பார்த்து நிப்பாட்டுற மாதிரியும் தெரியல, ஆனால் எங்களை மாதிரி அடிக்காதவங்க அதை பார்த்து எங்கே அவ்வளோ கஷ்டப்படணும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சானிக் காகிதம் பற்றி பேசும்பொழுது வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் செட்டு லைட்டாக ஆடுது, அதை மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கமிட் ஆகிருக்கு வீடியோவில். இது ஒரு 1989 ஒரு பீரியட் ஃபிலிம்னு சொன்னாங்களே, ஆண்ட்ராய்ட் ஃபோன் கமிட் ஆகிருக்கேன்னு அந்த லெவலில் இன்றைக்கி கவனித்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ சானிக் காகிதமோட கதை வந்து ரொம்ப வேஃபர் தின் தான், சிம்பிளான கதை தான், ஆனால் அதில் வயலன்ஸை எப்படி பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபாலி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தரை நம்ம கத்தியால் குத்தும்பொழுது அதுக்கு கிரியேட் ஆகிற சவுண்டுலேருந்து ஆரம்பித்து அந்த ரத்தம் வந்து எவ்வளோ தத்ரூபமாக இருக்குன்ற வரைக்கும். ஸோ கீர்த்தி சுரேஷ் இஸ் அ போலீஸ் கான்ஸ்டபிள் டர்ன்ட் கில்லர் ஆன் த ரன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தே கோ ஆன் அ மெசாக்கர் மெட்டடோர் கில்லிங் தான், வச்சு கரகர கரகரன்னு அறுத்து தள்ளுறாங்க எல்லாரையும். ஸோ அவங்க யூஸ் பண்ண நைஃப், அந்த நைஃப் மேலே இருக்கிற கொஞ்சம் ஹியூமன் ஃப்ளஷு, அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவர் இப்படி தாங்க போட்டு வறுத்தெடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல அவர் பெட்டில் கட்டி போட்டு அவர் மேலே ஆசிடை ஊற்றி அவரோட மூஞ்சி வந்து பாட்டில் பியர் பாட்டிலால் உடச்சி காரப்பொடியெல்லாம் ஒரு மூஞ்சியில் தூவி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு கோரியான ஃபிலிம் சரிங்களா. ஏன்னா ப்ரூட்டலாக ஒரு பொண்ணு வந்து தாக்கப்படுது, திரும்ப ரிவெஞ்சுன்னு போகும்பொழுது அவள் சாதாரணமாக விட்டுருவாளா, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த வலி ஏக்கம் எல்லாத்தையும் வந்து அவள் அப்படி ஒரு ஒரு வாட்டியும் அந்த கில்லிங்கில் தான் அவள் காட்டுறா. சானிக் காகிதத்தோட கில்லிங்கை பற்றி பேசும்போது அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸில் கோரியாக தத்ரூபமாக சில காட்சிகள் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னியனில் ஒருத்தர் ஒண்டக்குள்ள கையை விடுவார், அதுக்கு இங்கே ஒரு லேப்ரோஸ்கோபி கேமரா ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரவிவர்மன் வச்சிருப்பாரு, அது அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வயலன்ஸ்ன்றது வந்து அந்த ரேஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லலைன்னா அப்புறம் எமோஷனுக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி விருமாண்டியில் கடைசியில் கமல் சார் வந்து பசுபதியோட அந்த த்ரோட்டை வந்து அப்படி விரலாலையா அப்படி ஒன்று விட்டு எடுப்பார். சுப்பிரமணியபுரத்தில் வந்து வெட்டினதுக்கப்புறம் தலை துண்டாக உருண்டு ஓடும். ஸோ ஆக்ஷன் சீக்வன்சஸை தமிழ் சினிமாவில் ப்ரூட்டலாக ரூத்லெஸ்ஸாக காமிச்ச ஃபில்ம் மேக்கர்ஸில் கண்டிப்பாக அருண் மாத்தேஸ்வரனுக்கு ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. நம்ம யூனிவர்சல் கான்டென்ட் பார்க்க பழகிட்டோம், அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம், இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம், அதிலலாம் வந்து எப்பேற்பட்ட காட்சிகள் கில்லிங்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சானிக் காகிதத்தில் ஒரு பர்டிகுலர் சீனில் கீர்த்தி சுரேஷ் வந்து என்டையர் அந்த ஹெட்டே அறுத்து எடுக்கிறாங்க. அதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருமாண்டியில் வந்து மணிக்கட்டில் அருவா மாட்டிக்கும், நெப்போலியனை வெட்டும் போது பசுபதி அப்படி அப்படி வெயிட் பண்ணி தான் அருவாவில் வெளியே எடுப்பார். ஸோ அருவா வந்து எப்படி ஒரு ஹியூமன் பாடியை வந்து ஸ்லிட் பண்ணுது, அது எப்படி இந்த போனை வரைக்கும் கட் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலிங்
கொடுத்தா தான் தத்ரூபமாக இருக்கும். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து பல கிராஃப்ட்ஸ் போட்டி போட்டு வேலை பார்க்குது. நீங்கள் ஒரு படம் தான் பார்க்குறீங்கன்றதை மறந்து அந்த கதையோட உலகத்துக்குள்ளே போயானோ, அப்படி ஒரு ஸ்டோரி வேர்ல்ட் பில்டிங் எக்ஸசைஸில் அருண் மாத்தேஸ்வரன் இஸ் டன் அஸ் சூப்பர் ஜாப் இன் கம்ஸ்டர் சாணி காயிடம். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாமினி யக்ஞமூர்த்தி. அவங்களோட கேமரா ஒர்க்கு ஹேண்ட்ஹெல்டாக போயிருக்காங்க நிறைய இடங்களில். அவங்களோட லென்சிங்லேருந்து ஷார்ட் டிவிஷன்லேருந்து லைட்டோட அந்த ப்ரிஃபரன்சஸ்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்டுக்கு போட்டது, அப்புறம் பெரிய பெரிய அதாவது இந்த நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் விளையாடிருக்காங்க சிலதெல்லாம் வந்து அப்படியே அந்த என்டையர் ஸ்கையை கமிட்டார மாதிரியான சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பிரமாதமாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு த கோரி நேச்சர் ஆஃப் திஸ் ஃபிலிம், இதே மாதிரி வேறு எந்த தமிழ் படங்கள்லலாம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைக்கிங்கான சில ஒரு கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை பயங்கர ப்ரூட்டலான கில்லிங்கை பார்த்துருப்பீங்க, கண்ணை மூடுற அளவுக்கு. இப்போ மகாநதியில் சில காட்சிகள்லாம் உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஜோல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே நிலக்குலைஞ்சு போய் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ மிஷ்கினே அதை தான் சொல்கிறாரு, என்டர்டெயின்மெண்ட்னா வேறு பாருங்கள், இது வந்து ஒரு ஒரு படம் அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன விஷயம் சாணி காயிதம் பார்க்கும்போது தோணுச்சு, எல்லா படைப்பாளையும் இப்போ ஒரு பெயிண்டிங் பார்க்குறீங்க, சே என்ன ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் படம் வந்தால் மட்டும் அந்த கிரியேட்டரோட இண்டிவிஜுவாலிட்டியை மதிக்காமல் அது எல்லாருக்கும் கேட்டுறவனும் ஒரு வர 1000 பேருக்கும் நீ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு ஐஸ்கிரீம் குச்சி கொடுக்குற மாதிரி சினிமா கிடையாது. அது ஒரு இண்டிவிஜுவலோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஐடியா. அப்போ அந்த இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இறங்கி ஒன்று பண்ணும்பொழுது அது ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக பார்த்து அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பார்த்து ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியலன்றதான் ஒரு வேடிக்கையான கேள்வியாக இருக்குது. சாணி காயிதம் இது ஒரு தியேட்டரிகள் ரிலீஸாக வந்திருந்தால் எத்தனை பேர் குடி தூக்கியிருப்பாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ படம் முழுக்க ஒரு பர்டிகுலர் சீனில் அந்த மெட்டடோரை வச்சு ஏற்றி தள்ளுறாங்க எல்லாரையும். உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஜகடம் ஜகடம் சாங்கில் வந்து அந்த கால் உடையும் போது உங்களுக்கு ஒரு ஒரு பெயின் ஒன்று வரும் தெரியுமா, அங்கே ஒரு கேரக்டர் என்ன என்டியூர் பண்ணுதோ அந்த பெயினை இங்கே நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க அதை அவ்வளோ நேச்சுரலாக எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திலீப் சுப்ராயன் வந்து பிரமாதமாக குரியோகிராஃப் பண்ணியிருக்காரு நிறைய இடங்களில். ஒருத்தர் வந்து துரத்தி போய் அடித்தா எப்படி இருக்கும், கோவத்தில் நிதானமாக இறங்கி அடித்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கேரக்டரோட ஆர்க்கை புரிஞ்சுக்கிட்டு அதோட மோட்டிவை புரிஞ்சுக்கிட்டு படத்தில் அதோட பிளேஸ்மெண்ட்டையும் கான்டெக்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் குரியோகிராஃப் பண்ணுறது ரொம்பவே கடினம். திரும்ப படங்களில் வந்து சில காட்சிகள்லாம் வந்தாலே நம்ம கண்ண முடிப்போம்னு சொன்னால், எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கர்ப்பிணி பெண்களை வந்து வயத்தில் குத்துவாங்க அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வாந்தி எடுப்பாங்க ஸ்க்ரீனில் அது பார்க்குறதுக்கு பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்றதை தாண்டி அது ஏன் வந்து உங்கள் முகமே சுளிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அதுதான் இன்டென்ட்டே. பார்க்குற ஆடியன்ஸ் அந்த அங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ காட்சிகள் வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரூட்டல் கில்லிங் ஏன்னோ நான் நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் படங்களில். அதில் அந்த ஃபாலி ஒர்க்கு அந்த பிளட்டு எப்படி காமிச்சிருக்காங்க வரைக்கும் அது எவ்வளோ ஜெனுவனாக இருக்கோ எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த படத்தை பார்த்து உள்வாங்கி பா வாட் அ கோரி ஃபிலிம் அப்படின்னு. சேதுல குறிப்பாக வந்து தேங்க்யூ மாமி விக்ரமன் தர தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அப்படி இடிக்கும் போது மண்டை உள்ளே என்ன நடக்குதுன்ற லெவலில், இன்ஃபேக்ட் அன்னியனில் கூட விக்ரம் அவர்கள் நிறைய இடங்கள் அடி வாங்குற இடம்லாம் வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, தலையை திருப்பி விடுறது, இதெல்லாம் வந்து பயந்துட்டு பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, அதை ரசிக்கிற ஆட்களும் இருக்காங்க. நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், ஏகப்பட்ட ஜாம்பி ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், ஏகப்பட்ட இந்த அதாவது படம் முழுக்க வெட்டி தள்ளி அப்படியே போனெல்லாம் ஏறி குமிச்சு வச்ச லெவலில் படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் சாணி காயிதம் வந்து இஸ் நாட் அ ஃபிலிம் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா மாதிரியான கண்டென்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கோம். இது ஒரு கண்டென்ட், இது ஒரு பியூர் சினிமா, இதை நம்ம இப்படி தான் ரசிக்கணும், அது இதுக்காக தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எப்போவுமே டேரக்டரை மாரல் பாலிசிங்னு அந்த சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு வராமல் அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஐடியா, அவர் என்ன தீமை இங்கே சொல்ல முயற்சி பண்ணுறாரு, அது எதுக்காக படமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கே இவ்வளோ தோணுதே, அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், அதில் நடித்த கீர்த்தி சுரேஷ், கூடவே நடித்த ஒரு மாபெரும் இயக்குனர் செல்வராகவன், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் காஸ் குருன் எல்லாரும் அருணோட விஷனுக்கு வராங்கன்னா அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த கதையை நம்புறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து ஒரு ஓடிடியில் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இதுவே தியேட்டரிகளாக இருந்தால் இன்னும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்றதான் என் மனசில் நின்றுட்டே இருந்துச்சு. வாட் வென்ட் இன் டு த மேக்கிங் ஆஃப் சாணி காயிதம்னா இஸ் த ஜெனுவினிட்டி பிஹைண்ட் த ரேஜ் அண்ட் அவங்க பேக்கேஜ் பண்ண அந்த விதம், அந்த பேக்கேஜிங் ஸ்டைலில். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி குத்துறோன்னா டேரெக்டாக குத்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற கட் பேட்டர்ன், அதுக்கேற்ற கேமரா ஆங்கிள்னு எல்லாமே சீட் பண்ணி தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி கோரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஒருத்தனை படுக்க போட்டு குத்து 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 குத்துன்னு குத்துறோம், அது வந்து தத்ரூபமாக இருக்கணும்னா அது ஒரு ஃபாலி ஒர்க்கும் ஆங்கிளையும் தான் இருக்குது. அதே மாதிரி பருத்தி வீரன், எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் நில குலைஞ்சு என்னை விட்டுறா சாமி, இந்த கிளைமேக்ஸை பார்க்குறதுக்கான சக்தி தைரியம் சகிப்புத்தன்மை எனக்கு இல்லைன்னு சொல்லி தேட்டர் விட்டு ஓடினார்கள்லாம் இருக்காங்க. ஸோ பருத்தி வீரனோட கிளைமேக்ஸ் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் தட். ஐ திங்க் விச் ஆஸ் ராங் வேர்டு நினைக்கிறேன், டிஸ்கஸ்டிங்னு இல்லை, வெரி இன்டிமிடேட்டிங்கான ஒரு கண்டென்ட்டு. அதை பார்க்குறதுக்கான தைரியம் ஆடியன்ஸ் மனசில் இல்லாத சில காட்சிகளை பற்றி தான் இங்கே பேசியிருக்கோம். இது நிறைய தமிழ் படங்களில் அவ்வப்போது வந்திருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் ஒன்று, நான் அதை பார்க்கும்போது நான் காலி ஆகிட்டேன்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தயவு செஞ்சு லிஸ்ட்டில் போடுங்க.